செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா செவ்வாய் தோஷம் முதலான எல்லா தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்றது ஐதீகம். வாழ்க்கையில் ஏற்றமும் நல்ல நல்ல மாற்றங்களும் கிடைப்பது உறுதி. கடன் தொல்லைகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் செவ்வாய் பகவான் மீட்டெடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதி. செவ்வாய் பகவான் அங்காரகன். அங்காரகன் பற்றிய விஷயங்கள் என்ன, தகவல்கள் என்ன? அங்காரகனுடைய நிறம் சிவப்பு, வாகனம் ஆடு, தானியம் துவரை. அங்காரகனுக்கு உரிய மலர் செவ்வரளி செண்பகம். அங்காரகனுக்கு உரிய ஆடை செந்நிற ஆடை, அதாவது சிகப்பு ஆடை. நவரத்தினத்தில் பவழம் அங்காரகனுக்கு உரியது. அங்காரகனை நைவேத்தியம் செய்வது துவரம் பருப்பு பொடி கலந்த சாதம். உலோகம் செம்பு. அங்காரகனுக்கு உரிய ஹோம சமித்து கருங்காலி நாயுருவி. அங்காரகனுக்கு உரிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சித்திரை மிருகசீஷம். அங்காரகனுக்கு உரிய செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை தெற்கு, கிழமை செவ்வாய்க்கிழமை. அங்காரகனுடைய குலம் க்ஷத்ரிய குலம். அங்காரகனுடைய கோத்திரம் பரத்வாஜ கோத்திரம். பகைவர்களை எதிர்க்கிற சக்தி வீரம், சகோதரர்களுக்கு உள்ளார இணக்கம், பிரிவு, அந்த பிரிவு சரியாவதற்கு உண்டான காரியங்கள், வீடு நிலம் முதலானவற்றுடன் வாழ்வது, சண்டையில் வாக்குவாதங்களில் வெற்றி பெறுவது, தீ விபத்து மற்றும் அதனால் ஏற்படுகிற தீமைகள், அதிலிருந்து விடுபடும் சூழல்கள், கடன் பிரச்சனையிலிருந்து சிக்கி தவிப்பவர்களை மீட்டெடுப்பது, அதிகார பதவிகளை வகிப்பது முதலான நன்மை தீமைகள் எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தான் காரணம். அதனால தான் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக வழிபாடு செய்கிறதுங்கிறது உச்சிதம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. செவ்வாய் பகவான் வழிபாடு, அதாவது முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்காமல் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்க பெறலாம். அதே போல் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற, மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்கே அங்காரகனுக்கு உரிய சந்நிதியில் வழிபட்டு கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்து வருவது நல்லது. இதனால் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படும். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்கு உரிய முருகக்கடவுளை கந்தசஷ்டி பாராயணம் செய்து வேண்டுவோம். வாழ்க்கையில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஈடேற்றி வெற்றி வாகை சூடி தருவார் முருகப்பெருமான். செவ்வாய் பலம் பெறலாம், செம்மையாய் வாழலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள்.